ஐசிசியின் உலகக்கோப்பை போன்ற பிரம்மாண்டமான தொடர்களில் ஒரு சில கத்துக்குட்டி அணிகள் மிகப்பெரிய அணிகளுக்கு எதிராக மோதுவதை நாம் பார்த்திருப்போம். அதில் ஒரு சில அணிகள் பல சாதனைகளை படைத்தாலும் அவருக்கு நேர்மாறாக ஒரு சில ஜாம்பவான் அணிகளோ கத்துக்குட்டி அணிகளிடம் படுதோல்வி அடைந்த ஒரு சில மறக்க முடியாத சம்பவங்களையும் நாம் கண்டிருப்போம். அதுபோன்று ஒரு இக்கட்டான சம்பவம்தான் இந்திய அணிக்கு கடந்த 1999 நடைபெற்ற உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் அரங்கேறியது. கத்துக்குட்டி அணியாக கருதப்பட்ட ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான போட்டியில் 3 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்த இந்திய அணியின் சூப்பர் சிக்ஸ் கனவு ஏறக்குறைய கேள்விக்குறியாகவே இருந்தது. அடுத்து பிரமிங்காமில் மே 29 இங்கிலாந்து அணிக்கு எதிராக நடைபெறவுள்ள போட்டியில் வெற்றி பெற்றால் மட்டுமே அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற முடியும் என்கிற சூழ்நிலையில் மேகமூட்டங்கள் சூழ்ந்திருந்த களத்தில் டாஸில் தோல்வியடைந்து முதலில் பேட்டிங் செய்ய வந்த இந்திய அணிக்கு அற்புதமான தொடக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தனர் தாதா கங்குலியும் சடகோபன் ரமேஷும். இருவரும் தேவையான பந்துகளில் தேவையான நேரங்களில் பவுண்டரிகளை பறக்கவிட்டு இந்திய அணியின் ரன் வேட்டைக்கு சிறப்பான அடித்தளம் இட அதன் மூலம் இந்த ஜோடியினரை பிரிக்க 12 ஓவர்கள் வரை காத்திருக்க வேண்டியிருந்தது இங்கிலாந்து பந்து வீச்சார்களுக்கு. இந்த சூழ்நிலையில் அதிரடி காட்டிக்கொண்டிருந்த இவர்களின் பார்ட்னர்ஷிப் 49 ரன்களை எட்டிய பொழுது 20 ரன்கள் எடுத்திருந்த சடகோபன் ரமேஷ் ஆலன் முள்ளாலியின் பந்து வீச்சில் முதல் விக்கெட்டாக வெளியேறியிருப்பார். அதன் பிறகு 3வது வீரராக களத்துக்கு வந்த ராகுல் டிராவிட் தொடர் முழுவதும் தன்னுடைய சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்தவன் இந்த போட்டியிலும் அதேபோன்று ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்த ஆரம்பித்தார். இங்கிலாந்து அணிக்கு எதிராக அறிமுகம் கண்ட ஜோடியினர் அதே இங்கிலாந்து அணியின் பந்து வீச்சை அவர்களது சொந்த மண்ணில் அற்புதமாக எதிர்கொண்டு மற்றும் ஒரு பார்ட்னர்ஷிப்பை சிறப்பாக அமைத்திருந்த வேளையில் அரைசதத்தை நோக்கி அதிரடியாக முன்னேறி கொண்டிருந்த தாதா கங்குலி 40 ரன்களில் 2வது விக்கெட்டாக வெளியேறியிருப்பார். கங்குலியை தொடர்ந்து களத்துக்கு வந்த நட்சத்திர வீரரான சச்சின் டெண்டுல்கரும் ஆட்டத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தாமல் 22 ரன்களோடு வெளியேற மறுமனையில் கேப்டன் அசாருதீனுடன் கைகோர்த்த ராகுல் டிராவிட் தொடரில் தன்னுடைய மற்றொரு அரைசதத்தையும் பூர்த்தி செய்தவர். 53 ரன்கள் எடுத்திருந்த பொழுது ஆண்ட்ரூ பிளின்டாஃபின் பந்து வீச்சில் 4வது விக்கெட்டாக வெளியேறியிருப்பார். ஒரு கட்டத்தில் 174 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளோடு இருந்த இந்திய அணிக்கு டிராவிடின் இந்த விக்கெட் தடுமாற்றத்தை ஏற்படுத்தியது. டிராவிடை தொடர்ந்து கேப்டன் அசாருதீனும் 26 ரன்களில் ஆட்டமிழக்க மறுமனையில் கடைநிலை வீரர்களுடன் கைகோர்த்த அஜய் ஜடேஜாவின் கடைசி கட்ட அதிரடியான ஆட்டத்தின் மூலம் நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்களின் முடிவில் 8 விக்கெட்டுகளை இழந்த இந்திய அணி 232 ரன்களை எடுத்தது. இந்த சூழ்நிலையில் 233 ரன்கள் எனும் இலக்கை நோக்கி களமிறங்கிய இங்கிலாந்து அணிக்கு தன்னுடைய வித்தியாசமான பவுலிங் ஆக்ஷனின் மூலம் உலகக்கோப்பை தொடரின் லோகோவில் இடம் பதித்த மொஹந்தியின் பந்து வீச்சு அச்சுறுத்தலாக அமைந்தது. ஸ்ரீநாத்துடன் கைகோர்த்து பந்து வீச்சை தொடங்கியவர் அந்த அணியின் கேப்டன் மற்றும் நட்சத்திர வீரரான அலெக்ஸ் ஸ்டீவர்ட்டை 2 ரன்களிலும் மற்றும் ஒரு நட்சத்திர ஆட்டக்காரரான கிரேம் ஹிக்கை தன்னுடைய முதல் பந்திலும் அடுத்தடுத்து வெளியேற்ற அதன் மூலம் 13 ரன்களுக்கு 2 விக்கெட்டுகளை இழந்து தடுமாற ஆரம்பித்தது இங்கிலாந்து அணி. அதன் பிறகு 4வது வீரராக களத்துக்கு வந்த கிரகம் தோர்ப் தொடக்க ஆட்டக்காரரான நசீர் உசேனுடன் கைகோர்க்க இருவரும் சேர்ந்து களத்தில் காட்டிய அதிரடி ஆட்டத்தால் அச்சத்தில் மூழ்கினர் இந்திய ரசிகர்கள். பவுண்டரிகளை பறக்கவிட்டுக் கொண்டிருந்த இவர்களது பார்ட்னர்ஷிப் 51 ரன்களை எட்டிய பொழுது இங்கிலாந்து அணியும் வலுவான நிலையில் இருக்க கேப்டன் அசாருதீனோ தாதா கங்குலியை பந்து வீச அழைத்தார். பந்தை கையில் எடுத்த தாதா கங்குலி கேப்டன் மற்றும் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை தனது பந்து வீச்சின் மூலம் கனக்கச்சிதமாக பூர்த்தி செய்தார். நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு பந்து வீச வந்தவர் நசீர் உசேனின் ஸ்டம்பை பறக்கவிட்டு 33 ரன்கள் எடுத்திருந்தவரை 3வது விக்கெட்டாக வெளியேற்றியிருப்பார். இந்த சூழ்நிலையில் அடுத்த 2 ஓவர்களில் இடிமின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்ய அதனால் ஆட்டம் கைவிடப்பட்டு விடுமோ என்று அச்சத்தில் இருந்த ரசிகர்களுக்கு முதன்முறையாக உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் ரிசர்வ் டே எனப்படும் அடுத்த நாளில் ஆட்டம் தொடங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டது. பின்னர் 2வது நாளில் கிரகம் தோர்ப்பும் நீல் ஃபேர்பிரதரும் ஆட்டத்தை தொடங்க தனது பேட்டிங்கின் மூலம் இந்திய அணியினருக்கு அச்சத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்த கிரகம் தோர்ப்பை தன்னுடைய அற்புதமான பந்து வீச்சின் மூலம் வெளியேற்றி காட்டியிருப்பார் ஜவஹர் ஸ்ரீநாத்.
அதன் பிறகு ஃபேர் பிரதருடன் கைகோர்த்த இளம் வீரரான ஆண்ட்ரூ ஃபிளின்டாப் அதிரடி காட்டி 5வது விக்கெட்டுக்கு 38 ரன்களை பார்ட்னர்ஷிப்பாக எடுத்திருந்த பொழுது ஆட்டத்தின் 32வது ஓவரை வீச வந்த அனில் கும்ளே ஆண்ட்ரூ ஃபிளின்டாஃபையும் அவரைத் தொடர்ந்து ஆடம் ஹோலியாக்கையும் அடுத்தடுத்து வெளியேற்ற ஆட்டம் முதல் முறையாக இந்தியாவின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. இதனால் 4 விக்கெட்டுகள் மீதம் இருந்த நிலையில் இங்கிலாந்து அணியின் வெற்றிக்கோ 85 பந்துகளில் 103 ரன்கள் தேவை என்கிற சூழ்நிலை உருவானது. அப்பொழுது கேப்டன் அசாருதீன் மீண்டும் தாதா கங்குலியை பந்து வீச அழைக்க மீண்டும் பந்தை கையில் எடுத்தவர் மார்க் ஹெல்காமையும் அதற்கு அடுத்த ஓவரில் இங்கிலாந்து அணியின் கடைசி நம்பிக்கையாக இருந்த நெயில் ஃபேர்பிரதரையும் சீரான இடைவெளியில் வெளியேற்றி இங்கிலாந்து அணியை சபப்பெட்டிக்குள் அடைத்து அந்த பெட்டியின் முதல் ஆணியையும் தனது கையாலேயே அடித்தார். இதனால் 45.2 ஓவர்களிலேயே அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்த இங்கிலாந்து அணி 169 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. 63 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்ற இந்திய அணி தொடரில் அடுத்த சுற்றுக்கும் முன்னேறியதோடு தொடரை நடத்திய இங்கிலாந்து அணியை தொடரிலிருந்தும் வெளியேற்றியது. 8 ஓவர்கள் பந்து வீசி 27 ரன்களை விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்டுகளை கைப்பற்றி இந்தியாவின் தலைசிறந்த பந்து வீச்சாளராக விளங்கியதோடு பேட்டிங்கிலும் அதிரடியாக 40 ரன்களை குவித்த தாதா கங்குலிக்கு ஆட்ட நாயகன் விருது வழங்கப்பட்டது. மேலும் இந்த உலகக்கோப்பை தொடரை பொறுத்தவரை தாதா கங்குலி தொடர்ந்து 2வது முறையாக வென்ற ஆட்ட நாயகன் விருதாகவும் இது பார்க்கப்பட்டது. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணிவிட்டு முடிஞ்சால் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி.